ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கருவேப்பிலை காம்பெல்லாம் நம்ம எப்பொழுதும் தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு வந்து விட்டு விட்டு எரியும் பாருங்களேன், ஒரு மாதிரி செகப்பா. அதை எப்படி நம்ம வீட்லேயே சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற ஒன்று மேலே ஒன்று இருக்கிற அந்த டம்ளரை வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அதையும் நம்ம ஈஸியாக எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்க, தினசரி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய டிப்ஸுங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி டிப்ஸு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு மாதிரி செகப்பாக எரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எரியறப்போ நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அடைப்பு வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகப்பாக எரிஞ்சுது பாருங்கள், ஒரு மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சுது பாருங்களேன். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் அந்த மாதிரி எரியறப்போ அது ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேஸ் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன மெலீஸாக இருக்கிற தையல் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டு இப்படி நல்லா நீங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் வந்து உங்களுக்கு சரியா வராம இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விட்டு விட்டு எரியும், செகப்பா எரியும், அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னா. இது வந்து வெளிநாட்டு அடுப்புன்றதால இந்த ஒண்ணு இது மாத்திரம் இருக்கு. நம்ம நார்மலா சின்ன அடுப்பு நம்மளுக்கு எப்பொழுதுமே இந்தியால எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கவுத்து போட்டு அந்த பைப்பு மாதிரி இருக்கும் பாருங்களேன், அந்த வழியில கேஸ் வர வழியில கூட நீங்க இந்த மாதிரி பின்னு வச்சு குத்தி விட்டீங்கன்னா அது வந்து ஈஸியா போயிடும். எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கே நாங்க செஞ்சுட்டாக்கா எங்களுக்கு சுத்தமாயிடும், கிளீனா வந்துடும். ஏன்னா பைப்பு வர்றது வந்து காமனா வர்ற மாதிரி இருக்கும் கேஸ், அதுல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது வரைக்கும் நான் சுத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன், எப்படி நீளமா எரியுதுன்னு பாருங்களேன் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன், நீளமா எரியுது பார்த்தீங்களா. அந்த அடைப்பு நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து நல்லா எரியும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஏன்னா ஒரு அடுப்பு வந்து அடைப்பு ஏற்பட்டு அந்த அடுப்பே நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அதை ரிப்பேர் பண்ண பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை பர்னரே மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது, அந்த கேஸ் போகிற வழி மாத்திரம் நீங்கள் கிளியர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை வைக்கிற இந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம முட்டை யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி தான் போடுவோம். அதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த பகுதி மாத்திரம் தான் நம்மளுக்கு தேவை, இது தேவையில்லை. இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபோன் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சமையல் பண்ணிக்கினே ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வைங்க, ரெசிபி நம்ம பார்க்கணும்னு நம்ம நினச்சோம்னா இதை அப்படியே போட்டு விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கினே நம்ம வந்து சமையல் பண்ணலாம். அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இதை பாருங்களேன், இந்த மாதிரி இது வந்து காசு ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காசு போட்டு நம்ம வாங்கி ஃபோன் ஸ்டாண்டை யூஸ் பண்ணுறதோட நம்ம தூக்கி போடுற எக்கு ரேக்கிலேயே நம்ம ஃபோன் ஸ்டாண்டு செஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில் போட்டிருக்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியான டிப்ஸு. அவ்வளோ அயன் சத்து இருக்குது இந்த கருவேப்பிலையில். கருவேப்பிலை மாத்திரம் கிடையாது, அதனுடைய காம்பு வந்து நம்ம எப்பொழுதுமே கருவேப்பிலை வந்து உருவிட்டு நம்ம தூக்கி தான் போடுவோம். ஆனால் வந்து நம்ம ரசத்துக்கெல்லாம் பாருங்களேன், இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை தனியாக கடைசியாக வந்து நம்ம தாளிப்பிலலாம் போடுவோம், அந்த மாதிரி போடாமல் இந்த மிக்சியில் மிளகு சீரகம் இல்லாமல் நம்ம நுணுக்கி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே இந்த மாதிரி கருவேப்பிலை காம்பு இருக்குது பாருங்களேன். அதை இந்த ரசத்துக்கோசரம் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு எப்பொழுதும் போல நீங்கள் ரசம் தாளிக்கிற மாதிரி அந்த புளியிலலாம் போட்டு கரைச்சிட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடலுக்கும் அவ்வளோ ஒரு நல்லது. இந்த சின்ன டிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நான் பருப்பு வச்சுருக்கிறேன். இந்த பருப்பு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வர்றப்போ அதாவது சத்தம் வருது பாருங்களேன், அந்த இப்படி நம்ம மூடி மூடி வச்சுருந்தோம்னா இந்த இது மேற்புறமெல்லாம் பொங்கி உங்களுக்கு அப்படியே பொங்கி அப்படியே வழிஞ்சு மூடிலாம் ரொம்ப அசிங்கமாகி போயிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த மாதிரி ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆக நல்லா மூடி சுத்தமாகவே இருக்கும் விசில் வந்த பிறகு கூட. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பை நீங்கள் குக்கருக்குள்ளே போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சத்தம் வந்த பிறகு நான் காட்டுறேன் எப்படி பொங்காமல் இருக்குதுன்னு பாருங்களேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து சத்தம் வருது பார்த்தீங்களா, ஒரு சொட்டு தண்ணி வெளியில் வரல பாருங்களேன். அதனால தான் வந்து பருப்பு வேகிறப்போ நம்ம வந்து அந்த கப்பை உள்ளே போட்டுட்டு நம்ம வேக வச்சோம்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வராது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ரைஸ் வைக்கிறப்ப கூட நீங்கள் இதே மாதிரி இந்த டிப்ஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மூடி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. நான் வச்ச மூடி இப்போ வந்து இதை அப்படியே திறந்து காட்டுறேன். இதை பாருங்கள், இங்கேயும் எதுவுமே படலை பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இதை பார்த்தீங்களா, பருப்பு வந்து வெந்து இருக்குது. எப்பொழுதும் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தான் நம்மளுக்கு வழிஞ்சி வரும். இப்போ பாருங்கள், கப்பு போட்டதால் இந்த கப்புலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கலெக்ஷன் ஆகிடுச்சு. இது தூக்கி ஊற்ற தேவையில்லை, இதை நம்ம பருப்புலேயே ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ வழிஞ்சி அடுப்பெல்லாம் வீணாகாமல் க்ளீனாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டம்ளர் வந்து புழங்காமல் ரொம்ப நாள் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த டம்ளர்லேருந்து இந்த டம்ளரை வந்து என்னால் பிரிக்கவே முடியல பாருங்களேன். இது வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது, என்னால் எடுக்கவே முடியல. நம்ம வந்து சாதாரணமாக இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் இந்த மாதிரி உள்ளே ஊற்றினோம்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் வந்து அது கொஞ்சம் ரொம்ப வந்து நம்மளுக்கு வழுக்கும் அந்த மாதிரி இல்லாமல். இதை பாருங்களேன், ஓ இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம திறந்து விட்டுட்டு இப்படியே நீங்கள் வச்சு இந்த ஓடுற தண்ணியை இப்படியே விட்டுது, இப்படியே இழுத்து அப்படியே எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஈஸியான மெத்தட். டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சமைப்போமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.